ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விலாகு நைட்டில் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து சாட்டர்டே இல்லைன்னா சண்டே வந்து ஷாப்பிங் போவோம், ஆனால் இந்த வாட்டி இந்த வாரம் போக முடியல. முக்கால்வாசி வெஜிடபிள்ஸ் தான், முக்கால்வாசி வெஜிடபிள்ஸ் தான் காலி ஆகிடும். ஸோ அது ஃபில் பண்ணுறதுக்கு வேண்டி போவோம். இந்த வாரம் சாட்டர்டே சண்டே வந்து போக முடியல, அதனால் மண்டே தான் ஷாப்பிங் போனோம். ஸோ ஒரு குவிக் ஷாப்பிங் ஹால் என்னெல்லாம் வாங்கினேன்னு காமிச்சிடுறேன். ஸோ ரெண்டு பேக்கெட் பிரெட்டு, ஆஸ் யூஷுவல் பிரெட்டு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும், ஏன்னா குயிக்காட் ஏதாவது பண்ணணும்னா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொந்தம் தான் நினைக்கிறேன், மொந்த வாழைக்கான்னு சொல்லுவாங்க, பஜ்ஜிக்கு வாழைக்காய் பஜ்ஜிக்கு போடுறதுக்கு ரெண்டு வாழைக்காய். அதுக்கப்புறம் இந்த செரி வந்து வாங்கினேன், ஸோ ஃப்ரெஷ் செரி. இது எதுக்குன்னா ஒரு கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறதுக்கு. ஸோ அது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சு காணிக்கணும்னு இருக்கேன். அதுக்கு வந்து டெக்கரேஷன் வைக்கிறதுக்கு வேண்டி இது கிடச்சிச்சு. இது ஆக்சுவலாக வந்து டின் செரி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஃப்ரெஷ் செரி கிடச்சிச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் செரி வாங்கினேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேக்கெட் எக்கு, இதுக்குள்ளே என்ன இருக்குது, லெமன்ஸ். ஸோ லெமனும் நாங்கள் வந்து அடிக்கிட்டோம். ரெண்டு பேக் உண்டே, ஆ என்ன, ஸோ ரெண்டு பேக் பொட்டேட்டோ, ஆனியன், கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம், அதுக்கப்புறம் டொமேட்டோ. இது வந்து நேந்திரம் பழம். ஸோ மகாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது அதுக்கு வேண்டி தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நேந்திரம் பழம், அதுக்கப்புறம் இதை பாருங்கள், செரி டொமேட்டோ, செரி கூட இல்லை இது கிரேப் டொமேட்டோ, எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், அழகாக இருந்துச்சு, அதனால் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் வேறு இது வந்து ஆசீர்வாதோட ஆட்டா, அந்த சுகர் டயபெட்டிக்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டா. டயபெட்டிக் எங்கள் அத்தைக்கு ஆக்சுவலி டயபெட்டிக்ஸ் உண்டு, ஸோ அதனால் சுகர் ரிலீஸ் கண்ட்ரோல் ஆட்டா. ஸோ இது வாங்கினேன். ஸோ நாளைக்கு இதை வச்சு ஒரு பிரெட்டு பண்ண போகிறேன், கார்லிக் அண்ட் ஹர்ப் பிரெட்டுன்னு. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, புதினா, முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், கேரட்டு. ஸோ ரெண்டு கேரட், ரெண்டு பேக்கெட், ஏன்னா மகாவுக்கு வந்து அடிக்கடி கேரட் பொரியல், ஸோ இட்லியில் கேரட், அந்த மாதிரி முக்கால்வாசி டெய்லி கேரட் அவளுக்கு இன்க்ளூட் பண்ண பார்த்துருவேன் டயட்டில். அதுக்கப்புறம் இது என்னது, பீட்ரூட். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிட்டேன் ஒரு வழியாக. அதுக்கப்புறம் கலர் கேப்சிகம், எல்லோ அண்ட் ரெட் கலர் கேப்சிகம். ஸோ இதை வச்சு கொஞ்சம் ரெசிபிஸ் ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன், அதுக்கு வேண்டி தான் கேப்சிகம் வாங்கினேன். குவிக் ஷாப்பிங் ஹால். ஸோ இதுக்கப்புறம் நான் விலாக் எடுப்பேனான்னு தெரில, நாளைக்கு மார்னிங் தான் எடுப்பேன். ஸோ மார்னிங் உங்களை மீட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து போன ஷாப்பிங் பேக், இது ஷாப்பிங் பேக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, ஷாப்பிங் ஹாலில் வந்து நீங்கள் பேக் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இது வந்து தாய்லாந்தில், இது வந்து பிக்ஸி அப்படின்னு அங்கே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் உண்டு, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஷாப்பிங் பேக், பயங்கர வர்த். இது நாங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்கினோம் ஆக்சுவலாக. ஸோ தாய்லாந்தில் வாங்கினது, இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ரெண்டு ஷாப்பிங் பேக் வாங்கினோம், அந்த ஷாப்பிங் பேக் வந்து நல்ல பெருசாக இருக்கும், அதுவும் அங்கே வந்து ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிடைக்கும், நிறைய கிடைக்கும். ஸோ நாங்கள் இப்போ சதீஷ்லாம் சொல்லலாம், ஐயோ நம்ம ரெண்டே ரெண்டானா மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோமே, கூட ஒரு ரெண்டு மூணு அண்ணா வாங்கியிருக்க வேண்டியது அப்படின்னு, ஏன்னா நல்ல வர்த்தாக இருக்குது, நிறைய திங்ஸ் வந்து பிடிக்கும் உள்ள. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து தாய்லாந்தில் வாங்கினது. க்ரோசரிஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். ஸோ நாளைக்கு தான் ப்ரெட்டு பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ இப்போவே நைட்டே பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம நாளைக்கு மார்னிங் வேணாலும் எடுத்துக்கலாம் ப்ரெட்டு. ஸோ நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஆசீர்வாத் பிராண்டு, சுகர் ரிலீஸ் கண்ட்ரோல் ஆட்டான்னு இப்போ மார்க்கெட்டில் இது மார்க்கெட்டில் பார்த்தேன் புது செட்டு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதோட பின்னாடி உள்ள சார்ட்டை நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ எங்கள் அத்தைக்கு வந்து டயபெட்டிக்ஸ் உண்டு, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு நல்லா பிடிக்கும். ஆனால் கடையில் வாங்குகிற ப்ரெட்டில் ஃபுல்லாக மைதா இருக்கும், வீட் ப்ரெட்டுன்னு வாங்கினாலும் அதில் மைதா போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க அதை அவ்வளோவாட்டி சாப்பிட்றதில்ல. ஸோ அதுக்கு வேண்டி நான் முக்கால்வாசி ப்ரெட்டு வீட்லேயே ஹோல் வீட் ப்ரெட் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி வீட் ப்ரெட்டில் நம்ம நார்மல் வீட் ஃப்ளோருக்கு பதிலாகிட்டு இந்த ஆசீர்வாதோட இந்த ஆட்டாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து நிறைய கிரெயின்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது, அது என்னெல்லாம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன்.
ஆட்டாவில் வந்து ஆட்டா, மல்டிக்ரெயின் ஃப்ளாரு, அதுக்கப்புறம் சோயா ஃப்ளார், பெங்கால் கிராம் ஃப்ளாரு, ஓட்ஸு, சீலிம் ஹஸ்க், ஃபெனிக்ரிக் சீட்ஸ், வெந்தயம் இருக்குல்ல, அது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம பிளட்டில் வந்து சுகரை வந்து ரொம்ப ஸ்லோவாட்டு தான் வந்து இது பண்ணுது, என்ன பார்த்தீங்களா? ஸோ லோ ஜிஐ இண்டெக்ஸ், அதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நேரம் வந்து பசி கட்டுப்படுத்தும். அதே மாதிரி சுகரை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பிளட்டில் நம்ம பாடியில் ரிலீஸ் பண்ணும், அதனால வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரெகுலராக வந்து ஆட்டா யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாட்டி இந்த வாட்டி இதை யூஸ் பண்ணிவிட்டு கார்லிக் அண்ட் ஹர்ப் பிரெட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் ஹோல் கிரெயின் ஹோல் வீட் பிரெட்டு, மைதா கிடையாது, இந்த ஃபுல்லாக இந்த ஆட்டா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். மெயினாக அத்தைக்கு வேண்டிதான். ஸோ அதில் வந்து நான் வந்து ஃப்ளேவருக்கு வேண்டி, அது முக்கால்வாசி வந்து நம்ம ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கும்போதும் சரி, இல்லைனா காஃபி குடிக்கிறோம், அஃப்கோர்ஸ் அவங்க வந்து சுகர் போடாமல் தான் குடிப்பாங்க, இல்லைனா சுகர் ஃப்ரீ ஏதாவது போட்டு குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீ காஃபி குடிக்கும்போது இதை இந்த கார்லிக் அண்ட் ஹர்ப் பிரெட் வந்து ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி நம்ம டோஸ்டரில் போட்டு ட்ரையாக டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து டீ காஃபி கூட நல்லாயிருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சாண்ட்விச் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரெட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஈஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதில் லேஸ் சூடு வாட்டர் விடணும், அதாவது வார்ம் வாட்டர், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம லேஸ் சூடு வாட்டர் வந்து நான் ஒரு ஹாஃப் கப்லேருந்து ஒரு த்ரீ குவார்ட்டர்ஸ் கப் வரைக்கும் விட்டுறேன். இப்போ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வச்சிட போகிறேன். இதில் சுகர் எதுவுமே போட போகிறதில்ல, ஏன்னா வந்து இது மெயினாகிட்டு டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறதுனால சுகர் போடலை. ஸோ அப்படியே வச்சிட போகிறேன், அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுக்கு வேண்டி. ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து போட்டுடலாம். ஸோ டோட்டலாக வந்து ரெண்டு கப்பு போட போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ மாவை போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹர்ப் எல்லாம் உள்ளே போட்டுடலாம். ஸோ அந்த தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும் அது, அதனால். ஸோ என்னெல்லாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட்டே வந்து ஹை ஃப்ளேவராக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை, கார்லிக்கு க்ரஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரெட்டு கூட பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆரிகேனோ கொஞ்சமாட்டு, ஒரு அரை டீஸ்பூன் ஆரிகேனோ. இந்த ஹர்பெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஜஸ்ட் கொத்தமல்லி கீரையும் பூண்டுமே போட்டால் போதும். நான் ஆரிகேனோ, கொஞ்சம் ரோஸ்மெரி. ஸோ இதெல்லாம் வந்து பேக் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ப்ரெட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேஸு. ஸோ இவ்வளோ போட்டாச்சா, போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டூ கப் அளவுக்கு ஆட்டா போட்டுடலாம். அந்த ஆசீர்வாதோட அந்த ஆட்டா போட்டுறேன் நான். போட்டுட்டு உப்பு போடணும். ஸோ தேவைக்கு தக்கன சால்ட்டு போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். டோ மாதிரி இதை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த டோவை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஹர்போட ஸ்மெல் இருக்குல்ல, கார்லிக்கோட ஸ்மெல்லாம் செம்மையாக வரும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெட்டு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரெட்டு வந்து சாஃப்டாக வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அந்த உட்டன் ஸ்பூனை எடுத்துட்டு கொஞ்சமாட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் விட்டுருங்க. ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஓகே விட்டுட்டு இதை நம்ம நல்லா நீட் பண்ண போகிறோம். ஆயில் ஆலிவ் ஆயில் விட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ இதை வந்து நான் ஒரு டூ மினிட்ஸ் இப்படி நல்லா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஆட்டா வந்து ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன். இது ஸ்டிக்கியாக இருக்குது, இது அப்படியே வந்து ஒரு ஒன் ஹவர் நான் ரைஸ் பண்ண விட்டுற போகிறேன்.
ஏதாவது ஒரு வார்ம் இடத்துல வந்து அப்படியே வச்சுருங்க, டபுள் ஆகும். அது வரைக்கும் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை பேக் பண்ணிடலாம். எவ்வளோ ஹர்ப்ஸ் அப்படியே தெரியுது பாருங்கள், செம்ம ஸ்மெல்லு, கார்லிக்கோட ஸ்மெல் நல்லா வருது. ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக ரைஸ் ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ வந்து அப்படியே நல்ல ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ப்ரெட் லோஃபில் ஷேப் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த லோஃப் டின்ல தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக ஒரு டீஸ்பூன் ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வரணும் இல்லை பேன்லேருந்து. அதனால் இப்போ வந்து இந்த டோவை வந்து ஒர்க் சர்ஃபேஸில் எடுத்துடலாம். இந்த டோவோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாமினோஸில் எல்லாம் நம்ம அந்த கார்லிக் ப்ரெட்டுக்கு ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லு. ஸோ சூப்பரான ஸ்மெல். இப்போ லைட்டாக ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நீட் பண்ணி இந்த லோஃப் பேன் ஷேப்புக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து அதை கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் ரோல் பண்ணி வச்சிடலாம். என்னது என்ன வேணும் மகிக்கு? நீ வேணுமா? வாரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இதுக்கு அளவாட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். டோ வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி ரோல் பண்ணிடுங்க. மகி எப்படி கத்திட்டு இருக்கா பாத்தீங்களா? அவளுக்கு இப்ப நான் என்ன பண்றேன்னு பாக்கணும். இப்ப நான் இது ஃபுல்லா ரோல் பண்ணியாச்சு. இதை எடுத்து அதுல வச்சிடலாம். ஓகே, ஒரு வழியாக டின்ல மாற்றியாச்சு. இப்போ இது வந்து ஒரு அரை மணிக்கூர் நம்ம அப்படியே வச்சிடலாம், அது ரைஸ் ஆகட்டும். அது கடையில் மகியை பாருங்கள். மகிமா என்ன வேணும் உனக்கு? அவள் இன்னும் வந்து ஃபீவரில் தான் இருக்கான், இன்னும் அவளுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகலை. அதான் இவ்வளோ கிராங்கி. ஓகே, நான் இப்போ போய் இவ்வளோ தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ ப்ரெட்டு வந்து இன்னொரு 10 நிமிஷம் ரைஸ் ஆகணும். அந்த டைமில் நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம 190 இல்லை 200 டிகிரி செல்சியஸில் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ நான் 180 செட் பண்ணுறேன். ஸோ 180 இதில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் போல் பேக் ஆகணும். நான் இப்போ சும்மா ரஃப்பாக டைம் செட் பண்ணி ப்ரீஹீட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகிட்டு நம்ம ப்ரெட் பேனை உள்ளே வைக்கும்போது நம்ம இது டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செட் பண்ணியிருக்கேன். டோ வந்து ஒரு 1/2 hour ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ரைஸ் ஆனால் போதும், இதுக்கு மேலேயே ரைஸ் ஆச்சுன்னா ஏன்னா பேக் ஆகும்போது இன்னும் பொங்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு ரைஸ் ஆனால் போதும். இப்போ இதை நம்ம வந்து அவனுக்குள்ளாடி வச்சிடலாம். ஸோ சென்டர் ரேக்கில் வச்சுட்டு டோட்டலாக டைம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, கரெக்டாக அந்த டைம் செட் பண்ண முடியாது, இது கொஞ்சம் மிஸ் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ பேக் ஆ. ஸோ கிச்சனை பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனு. ஆனால் இன்னும் ப்ரெட்டு அவனில் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அப்படியே வச்சிட போகிறேன், கூலாகட்டும், நாளைக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ளீன் கிச்சனில் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போகிறதே ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஃப்ரெஷ் டே ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம்ல. ஓகே, நான் இப்போ போய் குட்டீஸை தூங்க வச்சுட்டு ப்ரெட் பேக் ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன்.
பிரெட்டு வந்து டோட்டலாக 35 மினிட்ஸ்க்கு பேக் ஆயிருக்கு. ஸோ க்ரஸ்ட்டை பாருங்கள், சூப்பராக குக் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நான் வெளியே எடுத்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பேனில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு கூலிங் ரேக்கில் மாற்றிட்டு ஃபுல்லாக கூல் பண்ண விட்டுறலாம். ஆனால் ப்ரெட்டு வந்து பேக் ஆகுறது வந்து ஹோல் ஹவுஸே வந்து அவ்வளோ வாசனை, அந்த கார்லிக்கு ஹர்பு எல்லாம் சேர்ந்து பயங்கர வாசனையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ப்ரெட்டை நான் வெளியே எடுத்துட்டேன், சூப்பராக குக் ஆகிருக்கு. எல்லா சைடும் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக கூலானவனை தான் நம்ம கட் பண்ண முடியும். ஸோ இது அப்படியே ஒரு இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்கில் வச்சா அடியிலையும் கூலாகும், மேலேயும் காற்று வரும். ஸோ இது கூலானவனை உங்களுக்கு காணிக்கிறேன் நான். ஸோ இந்த ப்ரெட்டு வந்து கூல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெட் நைஃப் இல்லைன்னா செரைட்டர் நைஃப் வச்சு கட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டோஸ்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டீ கூட அது கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சாண்ட்விச் மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ ஹோல் வீட் ப்ரெட்டு, ரியல் ப்ரெட்டு. ஸோ மைதா 0% மைதா ஆட் பண்ண ப்ரெட்டு, அதுவும் இல்லாமல் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னா கார்லிக்கு ஹர்பெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால. ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ இதை நான் வந்து ஈவினிங் டீ கூட தான் ஆக்சுவலி சர்வ் பண்ண போகிறேன். ஸோ சர்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து வீடை வந்து கொஞ்சம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெயின் மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து டீக்ளட்டர் அப்படிங்கிறது. அதாவது எந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 6 மந்த்ஸோ இல்லைன்னா ஒரு 7 மந்த்ஸு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் எவ்வளோ ரொம்ப நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருப்பீங்கள்ல, அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லாத பொருள். அது உங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், கிச்சனில் உள்ள திங்ஸாக இருக்கலாம். ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாதது. அது இல்லாமல் நீங்கள் உங்களால் இருக்க முடியும் அப்படி தானே. ஸோ அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லாது. அதெல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து கிச்சனில் நான் டீக்ளட்டர் பண்ண திங்ஸு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கண்டெய்னரு, டப்பா, அதுக்கப்புறம் இது வந்து ரிப்பேர் ஆனது. இது ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கண்டெய்னர், இதெல்லாம் கிச்சனில் டீக்ளட்டர் பண்ணது. இப்போ டாய்ஸ் ரூமில் நான் டீக்ளட்டர் பண்ணதை காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ டாய்ஸ் ரூமில் நான் இவ்வளோ திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து குட்டீஸ் வந்து விளையாடாமல், அதுக்கப்புறம் சிலது வந்து இந்த ஃப்ரீயாக கிடைக்கும்ல, அது இந்த சாக்லேட்டுக்கெல்லாம் ஃப்ரீயாக வர்றது, உடஞ்சி போன திங்ஸு எல்லாமே அப்படி இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து அந்த கார்பேஜ் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து ஹெல்ப்பர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய பொருள் அவங்க எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஸோ அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள தேவையான உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும். இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்து சதீஷை வந்து ரொம்ப சொல்லி நீ போடாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்தான்னு சொல்லி, அவங்க போடாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்களோட இல்லாதவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்தோம். ஸோ ட்ரெஸ்ஸு, மகா ட்ரெஸ் மஹி ட்ரெஸ் எல்லாமே நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ எல்லாமே கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கேன். அதனால தான் வந்து ஓவராக வந்து குப்பை அந்த தேவையில்லாத பொருள்லாம் வந்து வீட்டில் வந்து டம்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் வீடு வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாகிட்டு அப்படி க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம கைமீறி போகும்போது தான் நமக்கு வந்து தலை சுற்றிடும். ஸோ ஈவன் ஒரு நம்ம அமேசான்லேருந்து நீங்கள் அட்டைப்பெட்டி வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்காதீங்க, அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதெல்லாம் தான் பில்டப் ஆகும்போது உங்களுக்கு வந்து வீடு வந்து ரொம்ப குப்பையாயிடும். ஸோ நீங்கள் நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாட்டு, இல்லைன்னா மொத்தமாக ஒரு வீடியோவில் கூட நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ டெய்லி ஒரு ரூம் எடுத்துக்கோங்க, ஐதர் அது லிவிங் ரூமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பெட்ரூமு, கிட்ஸ் ரூம், ஏதாவது ஒரு ரூமை எடுத்துகிட்டு அதில் அப்படியே ஒரு கவர் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு தேவையில்லாத பொருள் எதெல்லாம் உண்டோ அதை எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு ஒன்று டொனேட் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடு வந்து க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு வந்து குப்பை எதுவுமே சேராது. ஸோ இதுதான் என்னோடய சின்ன டிப்பு. ஸோ நான் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணதில் கீழே மட்டும் டீக்ளட்டர் பண்ணதில் இவ்வளோ திங்ஸ் வந்திருக்கு. இன்னும் நான் மாடியில் டீக்ளட்டர் பண்ணலை. ஸோ இனி தான் பண்ணணும், மெயினாகிட்ட ஆஃபீஸ் ரூமில் பண்ணணும், நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது.
ஸோ அதையும் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். எல்லா ஆஃபீஸ் ரூமை வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த ஒயிட் இதில் இருக்கிறது எல்லாமே ஆஃபீஸ் ரூமில் உள்ள ஜங்க்கு. ஸோ வேண்டாத பேப்பரு, வேண்டாத நோட்டு, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ கீழ் ஃப்ளோரில் மட்டும் இவ்வளோ திங்ஸ் வந்து தேவையில்லாதது இருந்திருக்குன்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுதா? இன்னும் நான் மேலே வந்து க்ளீன் பண்ணலாம், ஆனால் மேலே முக்கால்வாசி எதுவுமே கிடையாது, ஏன்னா கிளாத் துணி மட்டும்தான். ஸோ துணி வந்து நான் எல்லாமே வந்து அப்பப்போ கிளியர் பண்ணிடுறதுனால. ஸோ இது எல்லாமே நாளைக்கு வந்து ஹெல்பர் வருவாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்படி தான் நான் வந்து அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எல்லா ரூமையும் லைட்டாக அப்படி செக்அப் பண்ணி, இது வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு, அந்த தேவைப்படும் எப்போவாது தேவைப்படும் அப்படின்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் இது வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் யூஸே பண்ணலைன்னா எனக்கு அது கண்டிப்பாக தேவையில்லாத பொருள் தான், வேறு யாருக்காவது அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நாளைக்கு கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் நான் முக்கால்வாசி வந்து வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தேவையில்லாதது எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தேவையுள்ள பொருளை மட்டும் வச்சுருந்தாலே போதும், வீடு வந்து க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா க்ளீன் வீட்டில் வந்து இருக்கிறதே வந்து ஒரு என்ன சொல்ல, குப்பையும் இதுவுமாக இருந்தாலே ஒரு நெகட்டிவ், நமக்கு மோட்டிவேஷனாக இருக்காது. ஸோ இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் அப்படியே வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மகா வந்து இந்த புக்கு எடுத்து வச்சு எனக்கு சொல்லிது வர, அவளுக்கு ஜஸ்ட் வாசிச்சு காணிக்கிற வாசித்து காணிக்கிறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கா. ஸோ இதை போய் அவளுக்கு ரீட் பண்ணிவிட்டு நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். வந்து அத்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முக்கால்வாசி வந்து சம்டைம்ஸ் அந்த ராகியில் கூழ் மாதிரி காய்ச்சி, ஏன்னா அவங்களுக்கு நல்ல சுகர் இருக்கிறதுனால அடிக்கடி நாங்கள் வந்து ராகி கூழ் குடிப்போம். எனக்கே ரொம்ப பிடிக்கும் அது, ஹெல்தி மட்டும் இல்லாமல் அயன் ரிச் இன் அயன், அதனால உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குட்டீஸ்க்கெல்லாம் அடிக்கடி கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன், இதில் தண்ணி கலந்துட போகிறேன். ஸோ இதில் வந்து இது ராகி மால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டி இல்லாமல் நான் கரைச்சிட்டேன், இதை வந்து நம்ம அடுப்பில் எடுத்துகிட்டு வச்சிடலாம். ஸோ இதை கொண்டு வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து கட்டி தட்டுப்படாது. ஸோ இது ஃபுல்லாகிட்டு பாயில் ஆனவுடனே நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு, இப்படி தான் ஆகும். இது நல்லாவும் வெந்துடுச்சு ராகி. ஸோ இது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எங்கள் அத்தை வந்து எப்படி குடிப்பாங்கன்னா, கொஞ்சம் பால் ஊற்றிட்டு உப்பு போட்டு குடிப்பாங்க. பட் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ராகி மால்ட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி வேணுன்னா கூட போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுத்து பழகுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நானும் முக்கால்வாசி இது தான் குடிப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பண்ண ப்ரெட்டை வந்து நான் டோஸ்ட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க. ஸோ ஈவினிங் டைமில் டீ கூட எல்லாம் சாப்பிட்லாம். டீ கூட குடிக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இங்கே சுகர் போடக்கூடாது, சுகர் போடாமல் டீ கூட குடிச்சிக்கலாம். ஸோ இது டோஸ்ட் ஆனோன்னா எவ்வளோ அழகாக டோஸ்ட் ஆகிருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டோஸ்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும் டோஸ்ட்டு. ஸோ ஆயில் இல்லாமல் இப்போ வந்து முறுபுறோன்னு இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்டாப் பண்ணும் போல் வந்துச்சுன்னா இதை சாப்பிட்டுக்கலாம், டீ கூட ஹெல்தி கூட. ஸோ டோஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ இதை வந்து காஃபி கூட டீ கூட எல்லாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், அதுவும் அந்த ஃப்ளேவராக இருக்கும். அந்த ப்ரெட்டில் கார்லிக்கு ஹேர்பெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஓகே, என்ன வேணும் மக்கி? மக்கிக்கு வந்து டைனாசர் போடணுமா இல்லை வேறு? ஸோ அத்தை வந்து அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. அது நல்லாயிருக்கான்னு பாருங்கள் ப்ரெட் டோஸ்ட். ஸோ டீ கூட அது கூடலாம் சாப்பிட நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கா? ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இன்றைக்கி வ்ளாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த குட்டி ஏன் கத்துறான்னு பார்த்துட்டு ஸோ இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நோ இன்டர்நெட் சொல்லு. பாய் பாய்.